Dazzler All Day Lip Color. Stunning shades at 200 rupees. Dazzler Boundless Expressions. Ashwins இனிப்பு காரம் பேக்கரி மற்றும் செல்வ உணவகம். IBC மங்கை நேயர்களுக்கு வணக்கம். இது பெண் நலன், நான் சங்கீதா. மழைக்காலம் வந்தாலே ஏதாவது சூடா செஞ்சு சாப்பிடலாம் போல தோணும். அதுக்காக நீங்க பஜ்ஜி போண்டான்னு செஞ்சு சாப்பிட கொடுப்பீங்க. இது எதுவுமே மழைக்காலத்தப்ப ஜீரணமாகாதுங்க. மழைக்காலத்துக்கு சிறந்த உணவு ரசம் சாதம் தான். இந்த ரசத்தை நீங்க ஹெல்த்தியான முறையில செஞ்சீங்கன்னா உங்களுக்கு ருசியாவும் இருக்கும். அதே சமயத்துல மழைக்காலத்துல ஏற்படுற சளி, இருமல், காய்ச்சல் போன்ற எந்த நோயும் வராது. உங்களுக்கு இன்னைக்கு மூணு டைப்ஸ் ஆஃப் ரசம் நான் எப்படி செய்யறதுன்னு சொல்லி தரப்போறேன். அதுல முதல் முருங்கைக்கீரை ரசம். முருங்கைக்கீரையில வடை செய்வாங்க, கூட்டு செய்வாங்க. ஆனால் முருங்கைக்கீரையில் ஒரு ரசம் இருக்குங்க, அது ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். இதுக்கு ஒரு கப் அளவுக்கு முருங்கை இலை எடுத்துக்கோங்க. உங்ககிட்ட முருங்கைக்காய் இருந்தாலும் அதோடைய செதை கொஞ்சம் எடுத்துக்கலாம். ஒரு மிக்சி ஜாரில் கொஞ்சம் பூண்டு, மிளகு, சீரகம் அடித்து வச்சுக்கோங்க. தக்காளி உங்கள் குடும்பத்தில் எத்தனை பேர் இருக்காங்களோ அதுக்கு தேவையான அளவுக்கு எடுத்துக்கோங்க. இப்போது ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு, நல்லெண்ணெயாக இருந்தால் பெட்டர், நல்லெண்ணெய் விட்டு இந்த அரைச்சி வச்ச விழுதெல்லாம் அதில் சேர்த்துட்டு தக்காளியும் சேர்த்து கொஞ்சம் வதக்கிக்கோங்க. கருவேப்பிலை ஒரு கைப்பிடி அளவுக்கு போட்டுக்கோங்க. அது நல்லா வெந்து வந்ததும் இந்த முருங்கைக்கீரையும் போட்டு கொஞ்சமாக தாளிச்சுட்டு புளி தண்ணி விட்டுட்டு கொஞ்சம் பெருங்காயம் போட்டுட்டு வேணுங்கிற அளவுக்கு தண்ணியும் விட்டுட்டு உப்பு சேர்த்துட்டு காரத்துக்கு வேணும்னா தனியாத்தூள் அதிகமாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மூடி வச்சுருங்க. கொதி வரத்துக்கு முன்னாடி இறக்கி வச்சிட்டிங்கன்னா முருங்கைக்கீரை ரசம் ரெடி. இதை சாப்பிட்றதுனால உங்களுக்கு முதுகு வலி ஏற்படாது. அதே மாதிரி ரொம்ப நேரம் ஈரத்தில் நிற்கிறதுனால கால்களில் வலி ஏற்படும். இந்த வலியும் இந்த முருங்கைக்கீரை முறியடிச்சிடும். ரெண்டாவதா எல்லாருக்குமே தெரிஞ்ச கொள்ளு ரசம். கொள்ளு ரசம் பற்றி நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்போம். கொள்ளு ரசம் சாப்பிட்டா முதுகு வலி வராது, திசை பிடிப்பு வராது, தலைவலி இருந்தால் கூட கொள்ளு ரசம் சாப்பிட்டா போயிடும். அதே மாதிரி கொள்ளு ரசம் சாப்பிட்டா உடம்பு குறையும்லாம் சொல்லுவாங்க. இது எல்லாமே உண்மைதாங்க. ஆனால் என்ன ஒரு விஷயம்னா கொள்ளு ரசத்தை நம்ம தப்பாக செஞ்சிட்ருக்கோம். கொள்ளு ரசம் எப்படி வைக்கிறதுன்னு நான் சொல்லித்தரேன். ஒரு குக்கர் பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் அரைச்சி வச்ச பூண்டு, மிளகு, சீரகம் அதை ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா பரவாயில்ல. புளி தண்ணியை ஆட் பண்ணிக்கோங்க. கொள்ளை ஒரு 2 மணி நேரமாவது ஊற வைங்க. அந்த ஊற வச்ச கொள்ளை அதில் ஆட் பண்ணிக்கோங்க. கொத்தமல்லி, கருவேப்பிலை தேவையான அளவு போட்டுட்டு உங்களுக்கு வேணுங்கிற மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள், மல்லித்தூள்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணால் போதும். ஆட் பண்ணி வேணுங்கிற அளவுக்கு தண்ணி விட்டுட்டு குக்கரை மூடி வச்சு ஒரு 4-5 விசில் வர வைங்க. அப்புறமா இறக்கிட்டு கொஞ்சம் கொள்ளை மசிச்சு விட்டுட்டு அதை சாப்பிட்டு பாருங்க. இதுதாங்க கொள்ளு ரசம். ஸோ வேக வச்சு அந்த தண்ணியால் கொள்ளு ரசம் செய்யக்கூடாதுங்க. நீங்கள் வேக வைக்கிறதே அந்த கொள்ளோட சேர்த்து தான் வேக வைக்கணும். அப்போ தான் கொள்ளோடே எல்லா சக்தியும் அந்த ரசத்தில் இறங்கும். அஃப்கோர்ஸ் இதை சாப்பிட்டா உங்களுக்கு உடம்பும் குறையும், இந்த குளிருக்கும் நல்ல இதமாக இருக்கும். மூணாவது மருந்து ரசம். இந்த மருந்து ரசம் நிறைய வீடுகளில் செய்கிறாங்க, ஆனால் சில வீடுகளுக்கு அது எப்படி செய்யறதுன்னு தெரியல. எப்போவுமே ஸ்பைசஸ் வாங்கிட்டு வானா எல்லா ஸ்பைசஸையும் ஒன்றா சொல்லுவாங்க. அதாவது சீரகம் வாங்கிட்டு வா, பட்டை வாங்கிட்டு வா, கிராம்பு வாங்கிட்டு வா அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனால் இந்த சுக்கு, மிளகு, திப்பிலியை மட்டும் மூணையும் ஒன்றா சொல்லுவாங்க. ஏன்னா சுக்கு, மிளகு, திப்பிலிங்கிறது ஒரு கம்பைண்டான ஹர்ப்ஸ். இந்த மூணும் ஒரு சாப்பாட்டில் சேரும் போது அந்த சாப்பாடு பயங்கர ஹெல்த்தியாக மாறுதாங்க. ஸோ இந்த மருந்து ரசத்துலையும் முதல்ல சுக்கு, மிளகு, திப்பிலியை தான் நம்ம வறுத்துக்க போகிறோம். சுக்கு 2 ஸ்பூன் போட்டிங்கன்னா, மிளகு 2 ஸ்பூன் போடுங்க, திப்பிலி 1 ஸ்பூன் போட்டால் போதும். சில இடத்துல திப்பிலி பவுடர்னு விற்கிறாங்க, அது வேண்டாம், நீங்கள் முழு திப்பிலியே வாங்குங்க. நல்லா வெறும் கடாயில் வாட்டிட்டு அதை எடுத்து ஒரு மிக்சி ஜாரில் போட்டுக்கோங்க. தேவையான அளவுக்கு பூண்டு, தேவையான அளவுக்கு இஞ்சி, தேவையான அளவுக்கு சுண்டக்காய் கூட சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையுமே நல்லா அரைச்சிட்டு புளி தண்ணியில் இதை போட்டு நல்லா வேக வைக்கணும். உங்களுக்கு வேணுங்கிற காரம், மஞ்சத்தூள், உப்பு, அதுக்கப்புறம் தண்ணியும் ஆட் பண்ணிவிட்டு கடைசியாக தக்காளியும் கொத்தமல்லியும் போட்டுட்டு கொதிக்க விடணும். இதை ஏன் கொதிக்க விடணும்னு நான் சொல்கிறேன்னா, இந்த ஸ்பைசஸ்லாம் டக்குன்னு வேகாது. ஸோ கொஞ்சம் நேரம் கொதிக்க விடலாம். ஆனால் மூடி வச்சு கொதிக்க வைக்கிறது ரொம்ப நல்லது. இப்படி கொதிக்க வச்சதுக்கு அப்புறமா தனியாக ஒரு கடாயில் வரமிளகா, சீரகம், மிளகு, அதே மாதிரி கடுகு, கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா தாளித்து பெருங்காயமும் போட்டு அந்த எண்ணெயை இதில் சேர்த்துருங்க. இப்படி சேர்த்துட்டு மூடி வச்சுட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு திறந்தீங்கன்னா வீடே மணக்குங்க. இதை நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்கன்னா இந்த குளிர்காலத்தில் எந்த விதமான சளியும் உங்களை அண்டாது, அதே மாதிரி ஜுரமும் யாருக்கும் வராது. முக்கியமாக மதியானம் லஞ்ச் கட்டி கொடுக்கும்போது இந்த ரசமும் கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க சாப்பிட்றாங்களோ இல்லையோ இதை கண்டிப்பாக விரும்பி குடிப்பாங்க. இதெல்லாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். Dazzler All Day Lip Color Stunning Shades at 200 rupees. Dazzler Boundless Expressions. அஷ்வின்ஸ் இனிப்பு காரம் பேக்கரி மற்றும் செல்வ உணவகம். இப்போ எல்லாருமே அதை ட்ரை பண்ணுறாங்க. அம்மன் லுக்கை வந்துட்டு யாருமே விடுறது இல்லை. ஐயோ இப்போ ட்ரெண்டாக இருக்குது, நம்மளும் ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அம்மன் லுக்கை வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதில் வந்துட்டு எனக்கு ரொம்ப ஒப்பாமல் இருக்கிற ஒரு விஷயம் என்னென்னா,
நம்மளா இமேஜினேஷனே பண்ண முடியாத ஒரு லுக்கு, அந்த காளி லுக்கு, அம்மன் லுக்கு, அம்மன்லேயே நல்ல டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான அம்மன் லுக்கு, அந்த க்ரீன் கலர் அண்ட் எல்லோ கலர், நிறைய கலர்ஸ் வந்துட்டு ஆட் பண்ணுவாங்க. அந்த கலர்ஸுமே அந்த காம்பினேஷன் கொண்டுட்டு வர்றது ஒரு பெரிய டாஸ்க். அவங்களோட பர்சனல் ஸ்டப்ஸ் தான் உள்ளே இருக்கும், அதிகமாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்துட்டு ஒரு ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் ஒரு 10 பேர் ஃபாலோவர்ஸ் இருந்தாலும் அது அவங்களோட ஒர்க், அவங்களோட டேலண்ட்டை பார்த்து ஃபாலோ பண்ணி இன்ஸ்பயர் ஆகி ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாங்க பாருங்கள் ஒரு அப்டேஷனுக்காக. அதுதான் ரியல் சக்ஸஸ். நீங்கள் வீட்டில் சமைக்கிறதோ இல்லை ஒரு ரீல் போடுறதோ இல்லை ஒரு ரொமான்டிக்காக வந்துட்டு வெளியில் ஹஸ்பண்ட் கூட வந்துட்டு ஒரு ஃபன்னி வீடியோஸ் போடுறதோ, வெளியில் போகிறது, ட்ரிங்க்ஸ் பண்ணுறது, எல்லாத்தையும் வந்துட்டு போடுறாங்க. ஸோ ஒரு ப்ரொஃபஷ்னல் பேஜை ஒரு ப்ரொஃபஷ்னலாக வந்துட்டு ஹேண்டில் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஆனால் ஊனா வந்துட்டு ஊரில் இருக்கிற பிரச்சனை எல்லாத்தையும் வந்துட்டு அகாடமியில் உட்காந்து பேசுகிறதுக்கு நான் அகாடமி வைக்கலை. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு அவங்க இந்த ஒரு 18 to 20 days ஒரு மாஸ்டர் கிளாஸ்க்கு வராங்களா, அவங்க அந்த ப்ரொஃபஷ்னலாக என்ன கற்றுக்குறாங்க அப்படிங்கிறது தான். என்னோட அகாடமியில் இருக்கிறவங்களுக்கு நான் எந்த ஒரு கிஃப்ட் கொடுக்கவே மாட்டேன். ஏன்னா இதை நான் எதனால் மென்ஷன் பண்ணுறேன் அப்படின்னா,